வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராகேஷ். இன்னைக்கு இந்த வீடியோ எம்எஸ்சி சைக்காலஜி படிக்கிற பசங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் முக்கியமான கேள்வி, எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும். இந்த வீடியோ அவங்களுக்காக. ஸோ எம்எஸ்சி முடிக்கும்போது அதுக்கப்புறமா இருக்கிற ஃபீல்டு நான் எம்எஸ்சி முடிக்கிற டைமில் தான் யோசிக்கணுமா அப்படிங்கிற கேள்விகளும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. நண்பர்களே, நீங்கள் எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் வரும்போதே, ஒருவேளை இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் வரும்போதே அங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் இல்லை ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். இதை ஒவ்வொன்றா படிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ளே ஒரு காலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மையாகவே சைக்காலஜி வந்து பேஷனாக எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காலிங் இருக்கும். அந்த காலிங் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இதை பண்ணிகிட்டு வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் உங்களுக்கு ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் உங்களை ப்ராஜெக்ட்ஸ் பண்ண அனுப்புவாங்க சில காலேஜஸில், சில காலேஜஸ் இன்டர்ன்ஷிப் அனுப்புவாங்க. சில காலேஜ் உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சு நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி நேரங்களில் எவ்வளவு இன்டர்ன்ஷிப்ஸ் உங்களுக்கு போக முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் போயிட்டு வாங்க. ஏன்னா இன்டர்ன்ஷிப் நீங்கள் போக போக நிறைய விதமான மெத்தடாலஜிஸை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ சில இடத்துல கிளினிக்கல் செட்டப்பில் போவீங்க, சில இடத்துல தெரப்பி செட்டப்பில் போவீங்க, சில இடத்துல வெறும் கவுன்சிலிங் மட்டும் கொடுக்குற இடத்துக்கு போவீங்க, இன்னும் சில பேர் ஆர்கனைசேஷனல் செட்டப்பில் போவீங்க. ஏன்னா ஹியூமன் ரிசோர்ஸில் எப்படி வந்து சைக்காலஜி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஃபீல்டு இருக்குது. இதுக்குள்ளே போகும்போது உங்களுக்குள்ளே உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இங்கே பண்ணணும்னு தோணுது. அந்த ஃபீல்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு மூணு ஃபீல்டு தோணுதா, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு எது அதிகப்படியாக இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அங்கே அந்த ஃபீல்டில் உங்களுக்கு எங்கே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. முக்கியமாக என்னெல்லாம் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது சைக்காலஜியை நீங்கள் வெறும் கிளினிக்கல் செட்டப்பில் பார்த்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் கிளினிக்கல் சைக்காலஜி நீங்கள் படிக்கலாம். நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா க்ரைம் சைக்காலஜி இருக்குது, ஃபாரன்சிக் சைக்காலஜி இருக்குது, இந்த மாதிரி பார்க்கலாம். ஆர்கனைசேஷனல் செட்டப்பு போகலாம் அப்படின்னா ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி இருக்குது. எஜுகேஷன் சைக்காலஜி ரொம்ப 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 பூமிங்காக இருக்கிற ஒரு ஃபீல்டு இது. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜிக்குள்ளே நீங்கள் வரலாம். இல்லை சைக்கோதெரபிஸ்ட்டாக நீங்கள் போகலாம், கவுன்சிலராக போகலாம், கவுன்சிலிங் தெரபிஸ்ட்டாக இல்லை கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டாக போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப லைட்னிங்கான, ரொம்ப என்லைட்னிங்கான ஒரு ஃபீல்டு அகாடமிக்ஸ். டீச்சர் ஆகிறது, சைக்காலஜி டீச்சர் ஆகலாம், சைக்காலஜியில் நீங்கள் லெக்சரர் ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டினுடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஏன் என்ஜிஓஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ரிசர்ச் சைக்காலஜிஸ்டாக போகலாம். இப்படி சைக்காலஜிக்குள்ள நிறைய ஃபீல்ட் இருக்குது. இப்போது இன்னும் ட்ரெண்டிங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து சைக்காலஜிஸ்டாக ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். இப்போது பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதே மாதிரி பூமிங்காக இருக்குது. எப்படி வந்து எக்கனாமிக்ஸையும் சைக்காலஜியும் நீங்கள் வந்து கலந்து கன்சியூமர் பிஹேவியரில் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்படி ஃபீல்டு நிறையவே இருக்குது, வாஸ்ட்டாக இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா இதுக்கு ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை போடணும். அதிகமான ஜேர்னல்ஸ் வாசிங்க, எங்கெல்லாம் என்னெல்லாம் பேப்பர்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் பாருங்கள். முக்கியமாக நிறைய புத்தகம் வாசிக்க ஆரம்பிங்க, ரிலேட்டட் டு சைக்காலஜியும் வாசிங்க, நீங்கள் பொதுவெளியில் இருக்கிறதையும் பாருங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய அவென்யூஸை உங்களுக்கு ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த ஃபீல்டில் அசோசியேட் ஆகிட்டு இருக்கிற உங்களுடைய சீனியர்ஸாக இருப்பாங்க, இல்லை உங்களுக்கு தெரியாதவங்களாக கூட இருப்பாங்க, அவங்க கிட்டலாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க, நெட்ஒர்க் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். முக்கியமாக லிங்க்டின் இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்க, என்ன மாதிரிலாம் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இதில் எப்படி நான் வந்து கனெக்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய மெம்பர்ஷிப் ஏஜென்சிஸ் அவங்க ஸ்டூடெண்ட் மெம்பர்ஷிப்னு கொடுக்குறாங்க. சில சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க மெம்பர்ஷிப் நம்மளுக்கு கொடுப்பாங்க, இல்லை உங்களுக்கு நிறைய இடத்துல ஃப்ரீ மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய படிப்பை தவிர்த்து, அதாவது உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸை தவிர்த்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்குள்ளேயும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் எம்எஸ்சி முடிகிற தருணத்தில் இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் ஆகிடுவீங்க. ஓகே, என்னுடைய ஏரியா கான்க்ரீட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத.
இந்த ஒரு கான்க்ரீட் ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்புறமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் ஈஸியாக போயிடலாம் ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ள. இதில் நிறைய கேள்விகள் எனக்கு வர்றதில்ல. முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன, நான் எம்எஸ்சி முடிச்சுட்டு வர வேலைக்கு நான் போயிடலாமா அப்படின்ட்டு. சூழ்நிலை இருக்கு இப்படி இருக்குது, எனக்கு கண்டிப்பாக இப்போ வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் போகலாம். போயிட்டு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ எஜுகேஷன் உங்களுக்கு எங்கேயுமே நிப்பாட்டாது, இந்த இடத்துல நீ நிப்பாட்டிக்கோ அப்படின்ட்டு நீங்கள் லைஃப் லாங் அதை கற்றுக்கலாம். பட் என்னுடைய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, படிக்க முடியும், இப்போ வந்து நான் வேலைக்கு போகாமலும் கூட நான் இப்போ வந்து படிச்சிட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு அடுத்த கட்ட படிப்புகள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ கிளினிக்கல் செட்டப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எம்ஃபில் கிளினிக்கல் சைக்காலஜி தேவை. ஸோ எம்ஃபில் எடுத்துக்கோங்க. ஸோ எம்ஃபில் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இருக்கிற ஆர்சிஐ ரீஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் இல்லை காலேஜஸ் இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது தேர்ந்தெடுத்து அங்கே படிங்க. அங்கே படித்து முடிக்கும்போது உங்களுக்கு ஆர்சிஐ லைசன்ஸ் கிடைக்கும். ஆர்சிஐ லைசன்ஸ் கிடைச்சுன்னா உங்களுக்கு ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டாக எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் நீங்கள் தனியாக ஒரு ஓன் செட்டப் கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். இல்லை நீங்கள் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாரன்சிக் சைட்லேயோ இல்லை சைபர் சைட்லேயோ இல்லை ரிசர்ச் சைட்லேயோ இல்லை அகாடமிக் சைட்லேயோ நீங்கள் வரணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஹெச்டி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் பிஹெச்டி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கடுத்து உள்ள உங்களுடைய காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் அகாடமிக்ஸுக்குள்ளே வரீங்க அப்படின்னா எம்எஸ்சி முடிச்சுட்டு நெட் முடித்தாலும் உங்களை இப்போ எடுத்துக்கிறாங்க. நெட் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணாலும் உங்களை நிறைய காலேஜஸ் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் நெட் நான் நிறைய தடவை எழுதினேன் என்னால் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா ரிகர்ட் தேவையில்லை. நீங்கள் பிஹெச்டி முடிச்சிட்டாலும் நீங்கள் அகாடமிக்ஸ்க்குள்ளே வர முடியும். இல்லை சார் எனக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் சைடில் நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் பிஎட் பண்ணலாம். பிஎட் அதில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்குது, இல்லை ரீஹபிலிட்டேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பண்ணலாம். இப்படி நிறைய ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வர முடியும். ஆனால் ஒரு விஷயம், அந்த ஃபீல்டுக்கான அந்த தனிப்பட்ட அந்த கோர்சஸ் இல்லைன்னா அதுக்கான டிப்ளமோ பிஜி டிப்ளமோ இல்லை அதுக்கான டிகிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு உங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வேகாக இருக்கலாம், எங்கே போகணுன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு காலிங் இருக்கும், அந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவில் ஸ்பெஷலைஸ் ஆகிடுங்க. இந்த சைக்காலஜியில் நீங்கள் எந்த ஒரு டிகிரி எடுத்தாலுமே சரி அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் ஓரியன்டாக இல்லை இந்த இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற சந்தையில் நீங்கள் டிமாண்டடாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஒரு ஏரியாவை நீங்கள் எடுத்து அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகுங்க. ஸோ இந்த ஒரு பிஹெச்டி முடிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி எல்லாம் கற்றுக்கிட்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகும், இல்லை ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஆகும். அப்படி ஒரு ஒரு அடுத்த ஒரு எம்எஸ்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 5 to 7 இயர்ஸ் கற்றுக்கிறதுலையும் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிறதுலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெண்டில் இருக்கிற விஷயங்களை உங்கள் சைக்காலஜி ஃபீல்டுக்குள்ளே ஐ மீன் நீங்கள் எடுத்துருக்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதோ அதை கற்றுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எப்பெல்லாம் புது புது ட்ரைனிங் மெத்தடாலஜி வருதோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஏன்னா எப்படி நீங்கள் வந்து மக்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்கிறதுக்கு அந்த ட்ரெண்டும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பீரியாடிக்காக நீங்கள் எப்பெல்லாம் கற்றுக்கணுமோ அப்போலாம் கற்றுக்கிட்டே இருந்து உங்கள் நாலேஜை நீங்கள் அப்கிரேட் பண்ணி உங்கள் டேலண்ட்டை அதை நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க உங்களுடைய ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் நல்லா ஜொலிக்கலாம். அப்போது கிளினிக்கல் சைக்காலஜிக்குள்ளே வரலாம், ஃபாரன்சிக் சைக்காலஜி இல்லை சைபர் சைக்காலஜி இல்லை ஆர்கனைசேஷனல் செக்டருக்குள்ளே வரலாம், இல்லை நீங்கள் செலவுகள் எல்லாம் முடிச்சுட்டு ஹெச்ஆருக்குள்ளே போவாங்க எம்பிஏ பண்ணுவாங்க. ஸோ இப்படி நீங்கள் போகலாம், அகாடமிக்ஸுக்குள்ளே வரலாம், தெரப்பிக்குள்ளே வரலாம், கவுன்சிலிங்குள்ளே வரலாம், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு உங்களுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் வேலையும் பார்க்கலாம், உங்களுடைய ஓன் செட்டப்பை நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக கிளினிக்கல் செட்டப்பில் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்சிஐ லைசன்ஸ் தேவை. மற்றதெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் இந்தியாவில் வேறு ரெகுலேட்டரி பாடி எதுவும் கிடையாது. நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாடுகளில் நிறைய மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட இருந்து அப்ரூவல்ஸும் அஃபிலியேஷன்ஸும் எடுத்துக்கிறாங்க.
இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே. எப்படின்னா உங்களுடைய கவுன்சிலிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் வந்து ஃப்ரீலான்ஸாக கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ பெர் அவர் இவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மளுக்கு ரெமினரேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து உங்களுடைய டைம் எனர்ஜி எல்லாத்தையும் நீங்கள் எப்படி உங்களோட டிமாண்டிங் ஸ்கில்லாக அதை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து இந்த ஃபீல்டுக்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ சைக்காலஜி படிக்கிற நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மேபி இதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம், இல்லை பிஎஸ்சி பிஏ ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஏன் டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கிற குழந்தைங்களாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு தோணுதுன்னா இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க, உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ்க்கு அனுப்புங்க, உங்களுடைய வெல்விஷர்ஸ்க்கு அனுப்புங்க. ஏன்னா அவங்களால இன்னும் நிறைய பேருக்கு அனுப்ப முடியும். ஸோ உங்களுக்கு பர்சனலாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். வைடான ஏரியாங்கிறதுனால ஒரு சில ஏரியாஸை ரொம்ப முக்கியமான ஏரியாஸை நான் இப்போ கூட சொல்லியிருப்பேன். பர்சனலைஸ்டாக உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இந்த வீடியோக்கு கீழே என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துருப்பேன், எனக்கு இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போது நம்மளுடைய ஈஸ்டர்ன் நாலேஜ் இருக்குது இல்லைங்களா, அதாவது ஆயுர்வேதா, யோகா, மெடிடேஷன் இல்லைங்களா, இதெல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி அதையும் சைக்காலஜியும் இன்டகிரேட் பண்ணி இன்றைக்கி நிறைய கோர்சஸ் இன்றைக்கி வந்துட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ்க்கும் இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில், வெல்னஸ் ஏரியாவில், லைஃப் ஸ்கில்ஸ் இல்லைனா வந்து லைஃப்பை வந்து ஒர்க் லைஃப்பை வந்து பேலன்ஸ் வந்து எப்படி பண்ணணும் இப்படிங்கிற விஷயத்துலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மாதிரியான ஏரியாவில் நீங்கள் கற்றுக்கலாம். இதுக்கு வந்து கண்டெம்ப்ளேட்டிவ் பிஹேவியரல் சயின்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளேயும் நீங்கள் வரலாம். இதில் நீங்கள் உயரிய படிப்புகள் வரைக்கும் இருக்குது, அதுவும் இந்தியாவில் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா மெயில் பண்ணுங்கள். ஹாப்பி டு ரிப்ளை யூ ஆல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃபீல்டில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு டிமாண்டட் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.